எல்லாம் செய்கிறேன். கோபுரம் பொம்மை வேலை, பாக்கி சிற்பங்கள், பெயிண்டிங், ஆர்ட்டு அனைத்தும் நான் தான் செய்கிறேன். கோபுரத்துக்கு ஃபுல் ஒர்க்கும் நடம் போய் செய்கிறேன். கோபுரம் காண்டாக்ட் ஃபுல்லு நம்ம பண்ணுவேன். இவர் தாங்க நம்ம சிஷியர், நம்ம அண்ணன் பையன், நல்ல ஒர்க்கர். கோவிலை பற்றி சொல்லுங்கள். கோவில் நடராஜர் கோவில் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு இது, அதாவது 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் செஞ்சுருக்காங்க இந்த சிவகங்கை வேலையை. ரெண்டாவதாக நாங்கள் தான் செய்கிறோம் இப்போ. சிவகங்கை ஃபுல் உள்ள தூர் ஆடுறது கொள்வது எல்லாம் செஞ்சுட்டு ஃபுல்லாக புதுசாக தண்ணி புதுசாக இது பண்ணுறாங்க. பாய்க்கு பாய்க்கு பழைய வேலைகளை கொத்திட்டு, சுண்ணாம்பு காரையெல்லாம் கொத்திட்டு சிமெண்டால் டச்சை பார்த்து புதுசாக புதுப்பிச்சிருக்கோம். சொதையெல்லாம் பாக்கி பழுது பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கோம். விழாத இருக்கிறதுக்காக இப்போ சேஃப்டிக்கு, சேஃப்டியாக இருக்கிறதுக்கு பைப்பு ஆங்கிள் பொருத்தி, சுற்றியும் பைப்பு ஆங்கிள் பொருத்திருக்கும். ரெண்டு சைடிலும் இப்போ 4 சைடிலும் வந்து உங்களுக்கு பைப்பு ஆங்கிள் பொருத்திருக்கும். பைப்பு ஆங்கிள் பொருத்திருக்கிறதுனால வந்து எல்லாருக்கும் வந்து சலிசாக யார் வேணாலும் இறங்கி குளிக்கலாம், கொள்ளலாம், ஒன்றும் இது கிடையாது. ஆ, ஒரு இந்த பாதிப்பு எல்லா தொழிலாளர்கள் என்னென்ன யார் யாரெல்லாம் பயின்று வராங்க? இந்த சிவகங்கை திருப்பணியால் உங்களுக்கு ஒரு 20-30 பெயிண்டர் வந்து வேலை செய்கிறாங்க, கட்டிட பெயிண்டர் வேலை செய்கிறாங்க, மற்றும் யாகசாலை செய்கிறதுக்கு கொத்தனார் சிற்பி மற்றும் எல்லாருமே வேலை செய்கிறாங்க. அப்புறம் பாக்கி வந்து கோவிந்தராஜ முதலியாரோட சிஷியம் ஒருத்தவர், கோவிந்தராஜன் ஒருத்தவர் வந்து அவர் நல்ல ஒர்க்கர். அவர் தான் வந்து மெயின் பெயிண்டர். அவர் வந்து முன்னாடி அதெல்லாம் வர்ணாவெல்லாம் முன்னாடி வேலையெல்லாம் அவர் தான் முகப்பு எல்லாம் செய்கிறார். பெயிண்டிங் வாட்டர் கலர் மட்டும் செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது இப்போ நாங்கள் வந்து ஆயில் கலர், ஆயில் பெயிண்டிங் பண்ணுறோம். இது ஒரு 12 வருஷத்துக்கு இருக்கும். நீங்க நில்லுங்க, நான் கோபுரத்துக்கு நான் போய்க்கிறேன். வந்து 6 லட்சரூபா பைப்பு, அதாவது 1.5 பைப்பு 2 இன்ச் பைப்பு, 1.5 பைப்பு சுற்றி ஒரு முள்ளு வேலி மாரி தடுப்பு வேலி போடுறதுக்காக 6 லட்சரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு வந்து இந்த கோயில் நிர்வாகத்தின் மூலயமா ஜாமான் வாங்கிட்டு வந்து ஆனந்தாவாசம் மூலயமா அதை நாங்கள் செய்து கொடுத்துட்ருக்கோம். இந்த பைப்பு ஒரு 20,000 ரூபாய்க்கு எலக்ட்ரிக் கேப் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி, எலக்ட்ரிக் கேப் வந்துருக்கு. கோயில் எலக்ட்ரிஷியன் வந்து கருணாகரன் செய்து கொடுக்க போகிறாரு.
ஒரு இருபதாயிரரூவாய்க்கு ஃபைன் வந்துருங்க சார். அரசு கோயில் எலக்ட்ரிக் ரோட் அப்புறம் ஒரு 23rd தெரியும் ஆரம்பம் எனக்கு வாங்க இங்கே நான் இல்லை இல்லை அது மொத்த வியூ வருது கிடைக்கும் பேட்டரி மாற்றினேன் ஐயா பைப் வச்சு மாதிரி ஒரு எடுங்க எடுங்க அதை பற்றி நான் எடுங்க டிவியில் வேணாம் பேட்டி கொடுத்துருக்கேன் நல்லா இருக்குங்களா நல்லா அழுத்தி சட்டா நான் சட்டையெல்லாம் காமிக்க மாட்டேன் சொல்லுங்கண்ணா பொது திருச்சதுக்கு சார்பா மெட்ராஸ்லயும் மற்ற இடத்துலயும் அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணி 650,000 எஸ்டிமேட்ல இந்த ஒர்க் பண்றோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாசமா இந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நீங்க எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க? இங்க கிட்டத்தட்ட 50 பேர் ஒர்க் பண்றோம் டெய்லி. எத்தனை லட்சம் எஸ்டிமேட்? இது 6 லட்சம் ரூபா. 6 லட்சம் ரூபா எஸ்டிமேட். 6,50,000 ஒர்க்குங்க. 6,50,000. ஆமா, ஃபுல்லா ஹேண்ட் ரெயில்ஸ் போனோம், எல்லாம் ஹெவி பைப்பு. இது வரைக்கும் 100 வருஷத்துக்கு முன்னதான் அந்த குளத்தை இறச்சிருக்காங்க, இறச்சி தூர்வாரி இருக்காங்க. இப்போ இங்க கோயில் தீர்ச்சி பொது தீர்ச்சர்களும் அவங்களுக்கு டொனேஷன் பண்ணி ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் இந்த குளத்தை யாரும் இறக்க முடியாதுன்னு சொன்னதை இறச்சி இதுக்கு இந்த ஹேண்ட் ரெயில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஹெவி ஒர்க்காக பண்ணிகிட்டு இருக்கோங்க. இது பண்ணும்போது பொதுமக்களுக்கும் இந்த கோவிலுக்கும் நிர்வாகத்துக்குமே நல்ல ஒரு பேர் கிடைக்குங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒர்க்கை செஞ்சிட்ருக்காங்க. மெட்ராஸ்லேருந்து பைப்பு கொண்டு வந்து இப்போ மலை கருங்கல் ஸ்டோனில் தொலை போட்டு கீழே எல்லாத்தையும் போல்ட்டு புதைக்கிறோங்க. ஸ்கொயர் ராடு வரும், எங்களை ஸ்கொயர் ராடு புதைச்சி ஈயத்தை அதில் 100 வருஷம் ஆனாலும் சிரிக்காமல் இருக்கிறதுக்கு அதில் ஈயம் லெட்டை காய்ச்சி ஊற்றுறோம். இது தஞ்சாவூர் கல்லணை ஈயத்தால் கட்டின மாதிரி கருங்கலில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றி நாங்கள் போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். இப்போ 24ஆம் தேதி திருப்பணி, 23 மூவர்ஷம் பண்ணும். அதனால் அந்த தூர்வாரும் பணிகள் கொஞ்சம் சிறப்பாக நடக்கணும்னு பார்த்தது, கொஞ்சம் அது முடிச்சிடலான்னு தான் அவர் பண்ணாங்க. சில காரணங்களால் நின்றுட்டு இருக்கு. இந்த பைப் ஒர்க் முடிஞ்சோடனே இந்த குளம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தெப்ப குளத்தோட நல்லா அழகாக இருக்கும். பொதுமக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். தவறி உழுந்து இறக்குறவங்களுக்கும் அந்த சிரமம் இல்லாமல் காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க. ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப அவங்க பண்ணுறவங்களுக்கும் பெருமை, ஏன்னா அவ்வளோ சிரமப்பட்டு பண்ணுறோம். நாங்கள் லோக்கலில் ஆனந்தாஞ்சலிக்கு தான் சிதம்பரம் அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறோம். பெரிய ஸ்ட்ரெஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணுறோம். தெரியும் அப்புறம்ண்ணா, நான் ஆனந்தாஞ்சலிங்க வந்து அக்வா கல்ச்சர்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். பெரிய மேஜர் ஒர்க்கு பம்பிங் ஏரக்டர்லாம் பண்ணுறோம். இந்த ஒர்க்கும் நம்ம ஸ்ட்ரெச்சில் ஒர்க் பண்ணுறோம். ஆனந்தாஞ்சலிங்கெலாம் என் பேர் எங்கள் ஓனர் பேர் கே சீராளன், என் பேர் உத்தன்ராமன். சின்னவர்னால் தெரியும் எல்லாருக்கும். இன்னும் இதை விட சிறப்பான ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு இந்த ஒர்க்கு செய்தால் பெருமை, பெருமைக்காகவே செய்கிறோம். ஏன்னா இந்த நடராஜர் கோயிலுக்கு செஞ்சோன்னு வச்சுங்க, எங்கள் கோவிலோடு இல்லாமல் உலகத்துக்கே ஒரு கோயில் நடராஜர் கோயில். இந்த கோயிலை செய்யறதுக்கு அது யாருக்கு கொடுப்பினருக்கோ அவங்க தான் செய்ய முடியும். 1000 ரூபாய் இப்போ வசதி இருந்தாலும் இல்லைனாலும் அதை ஒரு நாங்கள் இதை இப்போ செய்கிறத ஒரு பெரிய பாக்கியமாக நாங்கள் 10 வருஷமாக அந்த கோயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அதனால் அதை செய்கிறது எங்களுக்கு பெருமை, எந்த இது எப்படி இருந்தாலும். நன்றி. கோயில் பொதுத்திட்டம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அது வந்து எனக்கு இந்த ஒர்க்கு கிடைக்கும். பேர் கருணாகரன், சவநாயக கோயில் எலக்ட்ரிஷனாக இருக்கேன். அதாவது இந்த சிவங்கை வேலை செய்யறதுக்காக 1.5 லட்சம் எஸ்டிமேட்டில் இந்த லைட் செட்டிங், அதாவது வந்து மொத்தம் 10 சொடி விளக்கு பொருத்தி செஞ்சிட்ருக்கோம். கோயில் மூலியமாக பூஜை மூலியமாக இந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கோவில் வேலை செய்யறதுக்கு ரொம்ப கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்காக நான் மேல்மேலும் பாடுபடுவது என் பேர் தில்லைநாயகன். நான் வந்து 20 வருஷமா வேலை பார்க்குறேன். இங்கே வந்து சொல்லுங்கள் சார், இந்த கோயிலுக்காக நீங்கள் என்ன 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 பண்ணிகிட்ருக்கீங்க? நான் போஸ்டரில் வேலை பார்த்துட்டுருங்க சார். நேரம் போகும் கோயிலுக்காக என்னால் முடிஞ்ச பணிகளாக செய்யணும். என்னென்ன பண்ணி செய்கிறீங்க? இந்த உடம்பு வந்து சுத்தம் பண்ணுறது, உள்ள உள் பிரகாரம் வெளி பிரகாரம்லாம் நாலு ஆள் வச்சு சம்பளம் அவங்க கோயிலில் பணம் கொடுக்குறாங்க. நான் கிட்டே இருந்து பண்ணி வேலை பண்ணிட்டுருக்கேன். இந்த கோவிலுடைய என்னது சுட்டு வட்டாரத்தில் நீங்கள் என்ன செடி கிடி என்ன கொடி கிடி என்ன வைக்கிறீங்களா? தெற்கு சென்னையிலேருந்து ஆரம்பித்து நந்தவனங்கள் வச்சுருக்காங்க. நந்தவனத்தை பராமரிக்கிறது யார்? நந்தவனம் ரோட்டரி சங்கம் பராமரிக்கிங்க. இங்கே வடக்கு சென்னையில் வந்து கும்பகோணம் சிட்டி யூனியன் பேங்க் இது பண்ணிட்டுருக்காங்க. மேலே சென்னையில் எஸ்ஆர் ராமநாதன் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க, இந்த கோவில் திருப்பணிக்காக நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க?